காலங்கள் ப்ரோக் வடிவமைக்கப்பட்ட விதம் இளைஞர்கள் குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள் ஏன்னா இதுக்கு வந்து ஒரு ஒரு முதல் காரணமே பள்ளி வாழ்க்கைங்கிறது பெரும்பாலும் மாணவர்களை வந்து தேர்வை நோக்கி தயாரிக்கப்படுகிற ஒரு கூடமாக இருக்குது எப்படியாவது ப்ளஸ் டூவில் தொண்ணூத்தேழு பர்சன்ட் வாங்கணும் தொண்ணூற்றெட்டு பர்சன்ட் வாங்கணும் தொண்ணூற்றொம்போது பர்சன்ட் வாங்கணும் கட் ஆஃப் மார்க்கை வாங்கிடணும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு அப்ஜெக்டிவ் தான் கடிவாளமிட்ட குதிரையை போல் அந்த ஒரே ஒரு திசையை நோக்கி தான் இந்த பள்ளி வாழ்க்கை செல்கிறது கல்லூரி வாழ்க்கை எப்படின்னா வாழ்க்கைக்கு தயார் பண்ணக்கூடிய ஒரு இடம் அது ஏன்னா அதுக்கப்புறமே ஒன்றுமே கிடையாது ஸ்ட்ரைட்டாகவே ஃபீல்டுக்கு போகணும் அப்போ அந்த கல்லூரி வாழ்க்கையில் ஒரு மாணவன் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிரகிச்சுக்கணும் இதை பெரும்பாலும் கல்லூரிகள் சொல்லிக் கொடுப்பது இல்லை அனுபவத்தின் மூலமாக ஒருவர் தெரிந்து கொள்கிறார் அது கூட எனக்கு யாராவது ஒருத்தர் இப்படி சொல்லியிருந்தால் நல்லாயிருக்குமே இப்போ நாங்கள் காலேஜில் சேரும்போது எல்லாருக்கும் என்னென்னா ஒரு பிஎஸ்சி அக்ரி படிக்கணும் படித்தா நிச்சயமாக வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் ஏன்னா எங்களுக்கு முன்னாலே செட்டு வரைக்கும் படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே வேலை கிடைச்சிரும் அதுக்கப்புறம் அவங்க வேலையில் சேருவாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபைனல் இயர் இருக்கும்போதே பல்வேறு கம்பெனிஸில் வந்து பிளேஸ்மெண்ட் வந்துடும் அது மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது படித்தா வேலை கிடைக்கும் ஒரு திருப்தியான வாழ்க்கை இதுக்கு மேலே யாரும் சிந்திக்கலை இப்போ இந்த டைமில் நம்ம அறிவை வளர்த்துக்கணும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும் நாலேஜை வளர்த்துக்கணும் சோசியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப முக்கியம் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப முக்கியம் லைஃப் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம் இதையெல்லாம் பற்றி யாரும் சொல்லலை ஆனால் இதை யாராவது சொல்லியிருந்தால் இன்னும் செறிவாக வாழ்ந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நான் ஒரு முறை இந்த எபிசோடில் சொன்னேன் நான் ஒரு அடியில் உட்காந்து பேசும்போது சொன்னேன் ஒரு பேம்பு குரோ பக்கத்தில் நான் வந்து நாற்பது வயசு ஆகிற வரைக்கும் வாழ்க்கை வீண் பண்ண ஒரு எண்ணம் அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்னுடைய லைஃப்பை வந்து செறிவாக வாழ்ந்திருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு ஏற்படுது ஏன்னா செரிவாக வாழ்கிறத பற்றி எனக்கு தெரியல யாரும் சொல்லலை யாரும் பகிர்ந்துக்கலை சந்தோஷமாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் கேளிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சந்தோஷமாக இருக்கிறதையே பயனுள்ள முறையில் மாதிரி இருக்கும் தெரியல மகிழ்ச்சியாக இருக்கிறதையே மகத்தான வாழ்க்கையை அமைக்கிறது மூலம் அடைய முடியுங்கிறது எனக்கு தெரியல ஒருவேளை ஒரு பதினேழு வயசுலேயே யாராவது என்னுடைய காதுகளில் வந்து இதை கிசுகிசுத்திருந்தால் இன்னும் சரிவாக நான் வாழ்ந்துருப்பேன் இன்னும் நிறைய படிச்சிருப்பேன் இன்னும் நிறைய பேரை சந்திச்சிருப்பேன் இன்னும் நிறைய யோசிச்சிருப்பேன் இது எல்லாமே மிஸ் ஆகிருச்சு அதனால தான் இப்பயே வந்து காலேஜுக்குள்ளே என்ட்ராகும் போதே இதையெல்லாம் பற்றி நம்ம பேசுகிறோம் சில பள்ளி மாணவர்களும் இதை கேட்குறாங்கங்கிறது ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்த ப்ரௌனிங் ராபர்ட் ப்ரௌனிங் வந்து ஒரு லாங் போயம் எழுதியிருப்பார் ஆண்ட்ரியா டெல் சார்ட்டோ அப்படின்னு ஆண்ட்ரியா டெல்ஸ் ஆர்டாங்கிற ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் அவர் தன்னுடைய மனைவி கிட்ட பார்த்து பேசுகிற மாதிரி அமைஞ்சிருக்கும் அதுக்கு பேர் ட்ரமேட்டிக் மோனலாக் அப்படின்னு பேர் மோனலாக்னால் நமக்கு தெரியும் ஒருத்தரே பேசிகிட்டு இருக்கிறது மோனலாக் பல வீடுகளில் இதுதான் நடக்குது அப்பாவே பேசிகிட்டு இருக்கார் பையனை பார்த்து பையன் கண்டுக்காமல் போயிட்டே இருக்கான் இது ட்ரமேட்டிக் மோனலாக் இல்லை இது பேத்தட்டிக் மோனலாக் பல வீடுகளில் இந்த மாதிரி அப்பா சொல்கிறது பையன் காதலுக்கு போட்டுக்கிறதே இல்லை அம்மா சொல்கிறது அம் பொண்ணு கண்டுக்கிறதே இல்லை ட்ரமேட்டிக் மோனலாகில் ஒருத்தர் பேசுகிறாங்க அவங்க இன்னொருத்தர் இருக்கிற மாதிரி அசீவ் பண்ணி பேசிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு தான் ட்ரமேட்டிக் மோனலாக இதெல்லாம் வந்து நம்பால் எப்போயோ செஞ்சுட்டார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிட்டார் திருவள்ளுவர் காமத்துப்பாலில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ட்ரமேட்டிக் மோனலாக தான் இருக்கும் ஆனால் நம்ம பேர் கொடுக்குறதில்ல நம்ம எல்லாத்தையும் செய்வோம் ஆனால் பேர் கொடுக்க மாட்டோம் அந்த ட்ரமேட்டிக் மோனலாக மாதிரி இந்த நிகழ்ச்சி அமையக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப குறிப்பாக இருக்கேன் இது ஒரு டயலாக இருக்கணும் நான் சில சொல்கிறேன் சில நேரங்களில் வேணுன்ட்டு நடக்காத ஒன்று கூட நான் சொல்லுவேன் சில நேரங்களில் வந்து ஒரு முரண்பாடான கருத்தை கூட நான் சொல்லுவேன் அது வந்து நீங்கள் கொஞ்சம் சிந்திக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இன்கம் டேக்ஸில் இருக்கும்போது இந்த பஞ்சநாமான்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணோம் ஒரு வீட்டில் போய் ரைடு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டில் என்னென்ன கண்டுபிடிச்சோங்கிறதுக்காக ஒன்று தயார் பண்ணுறது அது ஒரு அஞ்சு பேர் சைன் பண்ணுறதுக்கு தான் பஞ்சநாமான்னு பேர் இதை வந்து சைன் பண்ணுறதுக்கு பஞ்சநாமா தயார் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு சீனியர் ஆஃபீஸர் ஒரு கமிஷனர் சொன்னார் நீங்கள் பஞ்சநாமா தயார் பண்ணும்போது வேணுன்ட்டு அவன் பேரை ஒரு தப்பாக ஒரு ரெண்டு ஸ்பெல்லிங்கை போட்டு விட்ருங்க ரெண்டு ஸ்பெல்லிங் போடுங்க கீழே ஒரு ரெண்டு மூணு தப்பு பண்ணி போடுங்க அவங்கள படித்து பார்க்க சொல்லுங்கள் பேர் தப்புன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க மற்றதெல்லாம் தப்பு கூட தெரியாமல் போயிடும் பேர் ஏன்னா நமக்கு பிடித்தமானதே நம்முடைய பேர் தானே அதை மற்றவங்க உச்சரிக்கும் போது இந்த காதில் வந்து இன்ப தேன் வந்து பயுது பாருங்கள் அதனால் பேரை தப்பாக போட்டவுடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேரை திருத்துவாங்க ரெண்டு மூணு இடத்துல பேரை தப்பாக போட்டோன்னா கீழேயும் திருத்துவாங்க இந்த மாதிரி திருத்தும் போது நாளைக்கு வந்து கோர்ட்டில் நான் படித்து பசாமல் கையெழுத்து போட்டேன் அப்படின்னு அவங்க சாட்சி சொல்ல முடியாது பாருங்கள் இவங்க திருத்தி இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம் அதனால் எப்போவுமே பஞ்சநாமா தயார் பண்ணும்போது கொஞ்சம் தப்பாக பண்ணுங்கள் அப்படின்னு சில நேரங்களில் நான் வந்து வேணும்ன்ட்டு ஒரு முரண்பட்ட கருத்தை இங்கே சொல்லுவேன் நான் ஏன்னா அப்போ தான் நீங்கள் அதை பற்றி போய் சிந்திப்பீங்க சில பேர் அந்த மாதிரி கருத்தை உடனே எனக்கு எழுதுகிறாங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே இதனால் என்னென்னா அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் நான் அதனால் முக்கியமான ஃபேக்டர் என்னென்னா ஒருத்தர் சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை நான் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கலைன்னா கூட நான் சந்தோஷப்படுவேன் ஏன்னா ஏற்றுக்கலைன்னா கூட அதை பற்றி சிந்திக்கிறீங்களே சிந்திக்க வைக்கிறதா இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் ஓ இப்படி இருக்குமா இப்படி ஒரு டைமென்ஷன் இருக்கா அப்படி நீங்கள் சிந்தித்தாலே இந்த நிகழ்ச்சி வெற்றி அடைஞ்சது அதனால் காலேஜ் லைஃப்பில் உள்ள நுழையக்கூடியவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் கடந்த ஒரு ஒன் இயராக தவறாமல் இந்த ப்ரோக்ராமை அவர் கேட்பார் ஒருவேளை அவர் தூங்கிட்டால் அவங்க அம்மா ரெக்கார்ட் பண்ணி அடுத்த நாள் கேட்க வைப்பாங்க இப்போ வந்து அவர் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் லைஃப்பில் அந்த ஸ்டூடெண்ட் போயிருக்கார் அவர் சொல்கிறாரு நீங்கள் சொன்ன ஒவ்வொன்றையும் நான் ரீக்காபிசுலேட் பண்ணி பார்க்குறேன் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒருத்தர் சொன்னால் தானே நம்மளே கஷ்டப்பட்டு பாதையை தேடி போகிறது ஒரு விஷயம் அது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரிங் ஆனால் ஏற்கனவே போன இடத்துக்கு நாம் இப்போ நாம் வந்து சார்ஜ் பண்ணணும் நம்ம செல்ஃபோனுக்குனால் போய் ஒரு ப்ளக்கில் வந்து ஒரு ஒயரை மாட்டி சார்ஜ் பண்ணுறோம் நாம் எலக்ட்ரிசிட்டி நான் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமேல்தான் நான் பண்ணுவேன் நான் தனியாக எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிப்பேன்னு யாரும் முயற்சி பண்ணுறது ஏற்கனவே இருக்குல்ல இப்போ எலக்ட்ரிசிட்டி இருந்துச்சு இப்போ எலக்ட்ரிசிட்டியை வேறு எப்படி எப்படிலாம் பயன்படுத்தலாங்கிறதுக்கு தான் கண்டுபிடிக்கணுமே இல்லையா எலக்ட்ரிசிட்டியை மறுபடியும் கண்டுபிடிக்க வேண்டியது இல்லையே அது மாதிரி ஏற்கனவே முடிஞ்சு போனது எதுக்காக நம்ம சிரமப்பட்டு பண்ணணும் அதனால தான் நாங்களாம் நிறைய தவறு பண்ணோம் வாழ்க்கையை சரியாக அணுகலை காலேஜ் லைஃப்பை சரியாக யூஸ் பண்ணலை பிரமாதமான லைப்ரரி யூஸ் பண்ணல அழகான ஸ்விம்மிங் பூலை யூஸ் பண்ணல ரொம்ப பியூட்டிஃபுல்லான இன்டோர் ஸ்டூடியோத்தை யூஸ் பண்ணல இதையெல்லாம் மிஸ் பண்ணணும் அந்த டைமில் நிறைய அவகாசம் இருந்தும் அதை நாங்கள் சரியாக பயன்படுத்திக்கல எங்களை நாங்கள் பில்டப் பண்ணிக்கல பின்னாடி வெளியே வந்த பிறகு தான் ஐயோ இவ்வளோ பிரமாதமான ஃபெசிலிட்டிஸ்லாம் விட்டுட்டோமே அப்படின்னு நாங்கள் லாங் பண்ணணும் அது மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் இதெல்லாம் பேசணும் நான் போன முறை பேசும்போது சொன்னேன் இப்போ பியர் பிரெஷர்னால் ஒரு நல்ல மாதிரி ஒரு என்கரேஜ் ஆகி ஒரு பொண்ணு வருது அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ரிக்டான பேரண்ட்ஸ் இருக்காங்க அந்த கோர்ஸ் விட்டு வெளியே வந்த பிறகு அவங்களோட தொடர்பு கொள்ளலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுக்கு ஒரே ஒரு பதில் என்னென்னா அந்த அந்த பொண்ணு முதல்ல இருந்தே பாருங்க நான் இங்கே போன பிறகு இவங்க இவங்க இப்படி பண்ணுறாங்க இதனால் என்னுடைய என்னுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறத ஷேர் பண்ணணும் பேரண்ட்ஸும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பார்க்கணும் நம்ம குழந்தைங்கிட்ட என்ன மாற்றம் நடக்குது ஸ்கூல்லேருந்து பையன் வரும்போது டயர்டாக வரானா ஃப்ரெஷ்ஷாக வரானா அவனுடைய நடவடிக்கையில் ஏதோ வித்தியாசம் இருக்கா என்கரேஜிங்கான ரெஸ்பான்ஸ் இருந்தால் அதை நம்ம வந்து இன்னும் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் தவறான ஒரு நடவடிக்கை இருந்துச்சுன்னா உடனடியாக உட்காந்து பேசணும் வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து கொஞ்சம் ஃபேமிலி மீட் மாதிரி ஒன்று வைக்கணும் எல்லோரும் உட்காந்து இந்த வாரம் நான் இதை பண்ணேன் இந்த மாதிரி இருந்துச்சு ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது இப்படி இப்படின்னு சொல்லணும் இன்னும் பசங்களும் சொல்லணும் இந்த ஷேரிங் எத்தனை வீட்டில் நடக்குது எல்லாரும் போகிறாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உக்காடுறாங்க சூப்பு இப்படின்னு ஆர்டர் பண்ணி அப்படியே உட்காந்து இந்த மாதிரி எனக்கு இந்த வாரம் இது நடந்தது இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா இந்து தான் குவாலிட்டி டைம் இந்த குவாலிட்டி டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன மாதிரியாச்சு முதல்லையே தெரிஞ்சிடும் இந்த பையன் விரக்தியாக இருக்கானா ஏதோ அப்செட் இருக்கானா ஏதோ டஃப்பாக ஃபீல் பண்ணுறானா அல்லது அந்த என்விரான்மெண்ட் இவனுக்கு பிடிக்கலையா அல்லது பியர் ப்ரெஷர் வந்து இவனை மிஸ்டெரக்ட் பண்ணதா மிஸ்கைட் பண்ணதா இது மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்போ அவங்க பேரண்ட்ஸு இந்த பொண்ணுகிட்ட தெரிஞ்ச பாசிட்டிவ் ஃபீச்சர்ஸை நோட் பண்ண தவறிட்டாங்க இப்போ நான் சொல்கிற ஒரே ஒரு அட்வைஸரானால் பேரண்ட்ஸுக்கிட்ட இந்த மாதிரி இவங்கெல்லாம் என்ன ஷேப் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நான் சாதிச்சிருக்கேன் ஒரு காலத்தில் பேசவே பயப்படுறேன் என்ன அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னு ஷீ ஷுட் ஷேர் வித் த பேரண்ட்ஸ் தம் அப்புறம் வீட்டில் வந்து ஒரு சின்ன கெட் டுகெதர் அவங்க எல்லாம் கூப்பிட்டு ஒரு டீலாம் கொடுக்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் புரிய வைக்கணும் த ரிலேஷன்ஷிப் இஸ் ப்யூர் இமாக்குலேட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத புரிய வைக்கணும் அந்த மாதிரி புரிய வச்சா அப்போ நேச்சுரலாக அவங்க வந்து இந்த ஃப்ரெட்டர்னிட்டியாக அப்ரிஷியேட் பண்ண முடியும் பேரண்ட்ஸுக்கும் நம்ம குழந்தைங்க யாரோட பழகுது அவங்க நல்லவங்களாக இருக்காங்களா அப்போ அந்த நல்லவங்களாக இருந்தால் தான் அந்த பியர் பிரஷர் வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கண்காணிக்கணும் அந்த ரோலில் இருக்குது சும்மா ஸ்கூலில் சேர்த்துணும் காலேஜில் சேர்த்தனோம் ஃபீஸ் கட்டணும் படிக்க வச்சோம் சாப்பாடு போட்டோம் இது மட்டுமே அல்ல ஃபிசியலாஜிக்கல் சப்போர்ட் மட்டுமல்ல எஜுகேஷனல் சப்போர்ட்டும் இல்லை சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் இஸ் ஆல்சோ ரிக்வே அதனால் பல்வேறு விதமான மின்னஞ்சல்கள் எனக்கு வருது அதையெல்லாம் பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம் ஏன்னா அதில் ஒரு மின்னஞ்சல் வந்துச்சுன்னா அதை நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ப்ராப்ளமாக மட்டும் பார்க்கல ஏன்னா கேள்விகள்லையே ரெண்டு விதம் இருக்குது சில பேர் கேட்பாங்க ஆனால் பதிலை படிக்க மாட்டாங்க சில பேர் கேட்க மாட்டாங்க ஆனால் யாரோ கேட்டது ஒழுங்காக படிப்பாங்க ஏன்னால் கேட்குறதுக்கு ஒரு தயக்கம் இருக்குது சில பிரச்சனைகள் ஒரு ஸ்டூடெண்ட் மூலம் வந்தால் கூட அது ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்டோடைய பிரச்சனையாக இருக்கலாம் லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்டினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கலாம் அதனால் இதுக்கெல்லாம் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண போகிறோம் ஆனால் முக்கியமான ஒன்று நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா இது வந்து ஒரு டயலாக் இட் இஸ் நாட் அ ட்ரமேட்டிக் மோனலாக் அதனால் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸெல்லாம் வந்து நீங்கள் எழுதுங்க ஒரு தட்டி விடுங்க நாம் வந்து அதையெல்லாம் பற்றி எப்படி சால்வ் பண்ணலாம் அல்லது எப்படி இதை அணுகலாம் அல்லது இந்த பிரச்சனை வந்து உண்மையிலேயே பிரச்சனையாக இல்லை சில நேரங்களில் பிரச்சனை இல்லாததை கூட நம்ம பிரச்சனையாக கருதுவோம் அதை எப்படி நம்ம டீல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம் இதில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க நிறைய பேசுகிறீங்க சார் எங்களை ஹேபிட்ஸை பற்றி பேசுறீங்க நீங்கள் வந்து மெமரியை பற்றி பேசுகிறீங்க அப்புறம் நீங்கள் வந்து எப்படி வாழணுங்கிறத பற்றி பேசுகிறீங்க எப்படி படிக்கணுங்கிறத பற்றிலாம் பேசுகிறீங்க ஹைஜீனை பற்றி பேசியிருக்கீங்க ஹெல்த்தை பற்றி பேசியிருக்கீங்க எல்லாம் நல்லா தான் சார் இருக்குது கேட்கும்போது ஆனால் செய்ய முடியலையே ரொம்ப நல்லா இருக்குது ஒருத்தர் சொல்கிறார் நல்லா இருக்குது சார் ஆனால் கேட்டு முடித்த பிறகு மறந்து போயிடுது சார் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆஃபீஸர் அவரை பற்றி ஒருத்தர் சொல்கிறாரு சார் எங்கள் ஆஃபீஸர் பிரமாதமானவர் சார் எல்லா ஃபைலையும் மொத பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வரைக்கும் ஒரு வரி விடாமல் படித்து மூடி வச்சிருவார் சார் கையெழுத்து போட மாட்டார் அப்போ அதில் என்ன பிரயோஜனம் படித்த என்ன பிரயோஜனம் நான் ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருக்கேன் சுஃபி கதை ஒரு பசு இருக்குது அந்த பசு தான் எல்லோரும் உதாரணம் காட்டுறாங்க எல்லாேருக்கும் என்னென்னா மற்ற பசுவில் நம்ம பால் தான் பால் கிடைக்கும் ஆனால் இந்த பசு கீழே போய் பாத்திரத்தை வச்சாலே தானாக கறந்துடும் அது பாத்திரத்தை வச்ச உடனே பாத்திரம் நிரம்பிடுமா எல்லாரும் சொல்லாங்க அந்த பசு மாதிரி இருக்கணுயா அப்படின்னு டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அறிவுரை சொல்கிறாங்க எம்ப்ளாயர் எம்ப்ளாயிக்கு அறிவுரை சொல்கிறாங்க தலைவர்கள் தொண்டர்களுக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி எல்லா இடங்கள்லேயும் அந்த பசுவை மேற்கோள் காட்டுறாங்க அந்த பசு மாதிரி ஒன்று கிடையாது அந்த மாதிரி இருக்கணுயா நீங்கள் அப்படின்னு ஆனால் அவங்க ஒன்று கவனிக்க மறந்துட்டாங்க என்னென்னா பால் அந்த பாத்திரத்தில் நிரம்பனோடனே அது ஒரு கிக் பண்ணுமா உடனே அந்த பாத்திரம் அப்படியே கீழே உருண்டு ஓடிடுமா பால் எல்லாம் வேஸ்ட் ஆகிடுமா இப்போ அது என்ன பிரயோஜனம் பால் ஃபுல்லாகி என்ன பிரயோஜனம் அதுக்கு நம்ம பசுவே பரவாயில்லையே தானாக கறந்து கீழே உருட்டி விடுற பசுவாக முக்கியம் அது மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் கேட்குறோம் சார் கேட்ட உடனே மறந்து போகுது சில பேர் சொல்கிறாங்க நான் பென்சில் பேனாவோட உட்காந்து எல்லாத்தையும் நோட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்க நாங்கள் வந்து மறுபடியும் வந்து யூடியூப்பில் பார்த்து சிலதெல்லாம் அப்கிரேட் பண்ணிக்கிறோங்கிறாங்க ஓகே வாட் எவர் இட் இஸ் முக்கியமானது என்னென்னா இந்த ப்ரோக்ராமில் நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நடைமுறை வாழ்க்கையில் சிரமமானது அல்ல அதுக்கு என்ன காரணம் இது ஏன் நடைமுறை வாழ்க்கைக்கு சிரமமாக இல்லை ஒன்று வந்து நான் சொல்கிற எல்லா நிகழ்வுகளுமே யாரோ ஒருத்தர் நடைமுறைப்படுத்தி சக்சீட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு தான் நான் அப்பப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஹிஸ்டரியில் இருந்து சயின்ஸில் இருந்து லிட்ரேச்சரில் இருந்து நான் நிறைய உதாரணம் சொல்கிறதுக்கு காரணமே இது நம்மால் முடியாது அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை இது நம்மளால் முடியும் இது யாரோ ஒருத்தர் செஞ்சுருக்கும்போது நாம் ஏன் செய்ய முடியாது இன்னொன்று இது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமே இல்லையே இப்போ அண்டார்டிகா போகணுன்னா அது கஷ்டம் ஏன்னா அது ஒரு டீமாக போகணும் அதுக்கு ஃபெசிலிட்டிஸ் வேணும் அதுக்கு அப்படி இருக்கணும் நிறையா பயிற்சி வேணும் இதெல்லாம் ஒத்துக்கிறேன் ஸ்பேஸுக்கு போகணுன்னா பயிற்சி வேணும் நம்ம வாழ்க்கையில் காலேஜ் போய்ட்டு திரும்பி வரதில் நம்ம செய்யக்கூடிய விஷயம் தானே இது என்ன சிரமமாக இது நம்மளை பொறுத்து தான் உடைய வேறு யாருமே இல்லையா நான் மட்டும் நினைத்தால் நடக்கக்கூடியதை நான் ஏன் சிரமமாக கருத வேண்டும் அந்த கேள்வி வருதில் திடீர்னு அந்த பழைய காலத்து சினிமா பழைய தமிழ் சினிமா அவசரம் மாதிரி பேசுகிற மாதிரி அது மாதிரி இதை ஏன் முடியாது அப்படின்னு நம்ம யோசிக்கணும் முடியும் முடியாமல் ஏன் போகுது ஒரே ஒரு காரணம் தான் அதுதான் எல்லா பிரச்சனைக்குமான ஒரு மாஸ்டருக்கு நான் ஒரு சாவி பண்ணித்தரேன் ஒரு ஒரு ஒருத்தர் சொன்னார் ஒரு பிளாக்ஸ்மேன் சொன்னார் நான் ஒரே ஒரு சாவி பண்ணித்தரேன் இந்த சாவியை வச்சு நீங்கள் எல்லா பூட்டையும் திறந்துடலாம் அப்படி ஒரு சாவி கிடைக்குமா எல்லா பூட்டையுமே திறக்கக்கூடிய சாவி கிடைக்குமா சமயத்தில் இந்த எந்த பூட்டுக்கு அந்த சாவியும் அந்த அந்த பூட்டே திறக்க மாட்டேங்குது ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு பெரிய ஆஃபீஸர் அவர் போய் தன்னுடைய காலையில் ஆஃபீஸ்க்கு வர்றதுக்காக ஒன்பது மணி கிளம்பிட்டார் காலையில் என்ன பண்ணியிருக்காரு ஆஃபீஸை அந்த அவர் தப்பாக ஏதோ பண்ணி என்ன ஆகிடுச்சுன்னா வெளியே சாவி வச்சுருக்காரு பூட்டிட்டார் உள்ள இப்போ வெளியே வர முடியல எவ்வளோ கஷ்டமா இருங்க போகணும் ஆஃபீஸ்க்கு ஒன்று ஆஃபீஸில் வந்து அவருடைய இன்றைக்கி போக முடியாது டைம் ஆகிட்டுருக்கு ஆஃபீஸ்க்கு சபாடி நேற்றுக்கிட்ட ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி நான் இன்றைக்கி வர முடியாது கொஞ்சம் நீங்கள் சொல்லி டைப் அடித்து வச்சுருங்க உன்ன அவ அந்த அம்மா சொல்லுது சார் நான் டைப்பெலாம் அடித்து வைக்க மாட்டேன் சார் நீங்கள் சொல்ல எங்கிட்ட இதை சொல்லவே இல்லை என்ன இப்படி சொல்கிறீங்க ஒரே ஒரு நாள் ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக வந்ததுக்கு என்ன படாத பாடம் என்ன படுத்துறீங்க நீங்கள் அதனால் உங்களுக்கு தெரியணும் எல்லாருக்கும் இந்த மாதிரி டிலே ஆகும்னு தெரியணுன்ட்டு அது ஃபோனை வச்சிருச்சு சரின்ட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு பக்கத்தில் ஃபோ ஃபோன் பண்ணி அந்த பூட்டு சாவி தயாரித்து அந்த ஆள் வர சொல்லியிருக்காரு அந்தால் என்ன பண்ணியிருக்காரு வந்த உடனே அந்த ஆளு இது ஆஃபீஸர் மாதிரி கொஞ்சம் ஏகத்தாலமாக பேசியிருக்காரு உடனே அவர் என்ன பண்ணிவிட்டாரு நான் திறக்கவே மாட்டேன்ட்டு போயிட்டு மற்ற திறக்கிறவங்ககிட்டேயும் போகாதீங்கன்னு அவங்க யூனியன்கிட்ட சொல்லிட்டார் இப்போ யாருமே வந்து திறக்க மாட்டாங்க உள்ளே வாட்டிக்கிட்டார் என்னதான் பண்ணுறது இன்றைக்கி பார்த்து இன்றைக்கி சாயந்தரமாக அவருடைய லவரை சந்திக்கிறேன்னு வேறு சொல்லியிருந்திருக்காரு அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு அந்த அம்மா சொன்னிச்சு நான் வந்து திறக்கலாம் மாட்டேன் யாரையும் கூப்பிட்டு வந்து காத்திருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியணும் எத்தனை நாள் என்ன பார்க்கில் காத்து இருந்துக்கு வச்சுட்டு நீங்கள் வராமலே போயிருக்கீங்கன்றச்சு என்ன தான் பண்ணுவார் அவர் சரி இனிமேல் சரி நீ ஃபுல்லாக இங்கேயே தான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜன்னல்லாம் திறந்து பார்க்குறாரு மக்கள்லாம் போயிட்டுருக்கிறத சந்தோஷமாக பார்க்குறாரு பறவைகள் பார்க்கறத பார்க்குறாரு பூக்கள் முதல் முறையாக அவர் குடியிருக்க சுற்றி என்னென்ன இருக்குதுன்னு அப்போ தான் பார்க்குறாரு அது வரைக்கும் பார்க்கவே இல்லை எல்லாத்தையும் பார்க்குறாரு பார்க்க 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 இப்போ இவ்வுலகம் இவ்வளோ அழகானதா நம்ம தான் இந்த ஆஃபீஸே உலகம்னு சொல்லி நம்ம நம்மளே ஏமாற்றிக்கிறோமா இவ்வளோ அழகான உலகத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோமான்னு சொல்லுதுங்கிற மாதிரி ஒரு கதை இப்போ ஒரிஜினலாக நான் சொன்ன விஷயத்துக்கு வருவோம் ஒரே ஒரு சாவி எல்லா பூட்டையும் திறக்கும்னா அந்த சாவி எல்லாருமே வாங்கிக்குவாங்க இல்லை நாம் ஒன்றும் போய் மற்றவங்க பூட்டெல்லாம் திறக்க இல்லை ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற பூட்டையே தொலைச்சிட்டா கூட இதை சாவியை தொலைச்சிட்டா கூட இதை வச்சு திறந்துடலாமேன்னு ஒரு ஆசை ஏற்படும் ஆனால் அப்படி ஒரு சாவி சாத்தியமா அப்படி சாவி சாத்தியமே இல்லை அப்படி ஒன்று எல்லாத்தையும் திறக்கக்கூடியதுன்னா அது சுத்தியாக தான் இருக்கும் அது சாவியாக இருக்க முடியாது ஆனால் சுத்திக்கும் சாவிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ரொம்ப நேரம் அடித்தா தான் பூட்டு உடையும் அதுக்கப்புறம் அந்த பூட்டு பயன்படாது சுற்றி வச்சு அடித்து பூட்டை திறந்துடலாம் ஆனால் அதுக்கப்புறம் பூட்டு பயன்படாது ரொம்ப நேரம் ஆகும் ரொம்ப எனர்ஜி தேவை சமயத்தில் வந்து அந்த இதே கைப்பிடியை கூட வந்துடும் கதவே கூட வீக் ஆகிடுது இப்போ சில கதவுகள்லாம் ரொம்ப ஃப்ரெஜைலான கதவுகள் ரொம்ப அடிச்சிங்கன்னா கதவே வந்துடும் கொண்டியே வந்துடும் அந்த மாதிரி ஆனால் திறக்கக்கூடிய ஒரு சாவி இருந்தால் அது பிரமாதமாக தானே இருக்கும் ஏன்னா சாவிக்கும் பூ சுத்திக்கும் என்ன வித்தியாசம்னா சுத்தி வெளியே இருந்து வேலை செய்யுது சாவி இருந்து வேலை செய்யுது ஒரு மனுஷனை மாற்றினோம்னா அவன் இருந்து வேலை செய்யணும் அது அன்புனால் சுற்றி கோபம் அதிகாரம் இதெல்லாம் சுற்றி இருந்து வேலை செய்யும் ஆனால் அதிக நாளாகும் ஆனால் சமயத்தில் அவனுடைய முறையல் போயிடும் அப்போ நம்ம சாவி மாதிரி செயல்படணும் சுற்றி மாதிரி செயல்படக்கூடாது அதுதான் தலைமை பண்பு அப்போ ஒரு மாஸ்டர் கீ ஒரு ஆள் சொல்கிறாரு நான் ஒரு மாஸ்டர் கீ வச்சுருக்கேன் இந்த மாஸ்டர் கீ மூலம் எல்லாத்தையுமே விடலாம் அப்படின்னா அந்த மாஸ்டர் கீ எல்லாருமே அடையணும்னு தானே ஆசைப்படுவோம் அது மாதிரி ஒரு மாஸ்டர் கீ இருக்கு அந்த மாஸ்டர் கீ நம்ம கிட்ட இருந்தால் பியர் பிரஷரை சரியாக ஹேண்டில் பண்ணலாம் சோஷியல் இன்டெலிஜென்ஸை வளர்த்துக்கலாம் விரக்தி ஆகாமல் இருக்கலாம் ஹாஸ்டல் லைஃப்பை சரியாக பயன்படுத்தலாம் எக்ஸாமுக்கு நல்லா படிக்கலாம் நியூஸ் பேப்பரில் நம்ம நல்லா நோட் பண்ணலாம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வளர்த்துக்கலாம் ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸோடு நம்ம திகழலாம் நம்ம உடல் உறுப்புகள்லாம் சரியாக வச்சுக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் இது எல்லாத்தையுமே பண்ண முடியும் அந்த மாஸ்டர் கீ தான் வில் பவர் வைராக்கியம் அதை பற்றி தான் நம்ம சிந்திக்க போகிறோம் நிறைய பேர் நான் உங்கள் நிகழ்ச்சியை கேட்குறேன் ஆனால் எங்களால் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்ககிட்ட ஒரு வைராகியம் இல்லை வைராகியம் இருந்துச்சுன்னா நான் சொல்கிற எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக செய்கிறது மட்டும் இல்லை அதை தாண்டியும் போயிடலாம் நான் ஒரு முறை சொன்னேன் உங்களுக்கு நம்ம யாருக்கிட்டேயுமே ஜெயிக்கணும்னு ஆசைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வெற்றி பெறுறது வேற ஜெயிக்கிறது வேற ஜெயிக்கிறதுனா யாரோ ஒரு போட்டியாளர் இருக்காங்கன்னு அர்த்தம் வெற்றி பெறுறதுன்னா நாம் வேறு யாரோடையும் ஓடல நம்மளோட தான் ஓடுறோம் நேற்று எவ்வளோ ஓடிருக்கோமோ அதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஓடுறது நேற்று செஞ்சதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செய்கிறது நேற்று சாதித்த விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாதிக்கிறது இதுதான் வந்து நம்மை நாமே கடந்து போவது வேற யாரோடையும் இல்லை வி ஹவ் டு சர்பாஸ் அவர் செல்ஸ் நம்மை நாமே கடந்து போவதற்கு என்ன தேவை வைராகியம் தேவை அடுத்தவங்களை கடந்து போகிறது வந்து ஜெயிக்கிறது அது இல்லை அடுத்தவங்களை கடந்து போகிறதுன்னா அப்புறம் நம்மளை கடந்து போகிறவங்க என்ன இருப்பாங்க இப்படியே போயிட்டே இருக்கும் நான் பார்ப்பேன் வாக்கிங் போகும்போது சில பேர் யாராவது முன்னாடி போனாங்கன்னா தன்னை விட யாராவது ஒரு முன்னாடி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க போகும்போது யாராவது இவங்களை க்ராஸ் பண்ணி போயிட்டாங்கன்னா இவங்களால் அதை தாங்க முடியாது உடனே வேக வேகமாக நடந்து அவங்கள க்ராஸ் பண்ணுவாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு ஆள் இவங்களை க்ராஸ் பண்ணி போயிட்டே இருப்பான் உடனே அவனோட போட்டி போடுவாங்க இவங்க காலையில் வாக்கிங் போடுற இவங்க இவங்க வந்து நடக்கிற போட்டியில் தான் இருக்காங்க நடை போட்டி அல்ல நடை பயிற்சி வேறு நடை போட்டி வேறு ஆனால் அவங்க அந்த வாக்கிங்கை மிஸ் பண்ணிடுவாங்க நாம் அப்படியே பீச்சில் போகும்போது அப்படியே அந்த கடல் அலைகளை பார்த்துட்டு அந்த அழகான அந்த ஸ்கையை பார்த்துக்கிட்டு அப்புறம் பல்வேறு பேர்ட்ஸ் காலையில் பறந்து போகிறத பார்த்துக்கிட்டு அந்த இனிமையான ஒரு பிரீஸை அனுபவிச்சுட்டு நம்ம வாக்கிங் போயிட்டுருப்போம் ஆனால் அவங்க வந்து என்னென்னா யாரை முந்திரது அப்படிங்கிறதுக்காக வாக்கிங் போகிறாங்க அடுத்தவங்களை முந்தருதுன்னு ஆரம்பித்தோம்னா அதுக்கு முடிவே கிடையாது ஆனால் நம்மை நாமே கடந்து போவதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதுதான் சிரமமானதும் கூட அடுத்தவர்களை வெல்வதை விட நம்மை நாமே வெல்வது தான் சிரமம் தான் அவருக்கு மகாவீரர்னு பேசுகிறார் மகாவீரர் என்ன சண்டையாக போட்டார் அவர் என்ன தேர்ட் பேட்டில் பாணிபட்லையாக சண்டை போட்டார் கிடையாது அதெல்லாம் ஈஸி அந்த பாணிப்பட் போரில்லாம் ஜெயிக்கிறது ஈஸி ஆனால் தன்னையே வெல்வது தான் சிரமம் தன்னை யார் வெல்லுகிறார்களோ அவங்க தான் மகாவீரர் அது மாதிரி நம்மை நாமே கடந்து போவதற்கு தேவையானது என்னென்னா வைராக்கியம் இந்த வில் பவர் இருந்துச்சுன்னா நம்ம எதையுமே செய்ய முடியும் எந்த விதமான புதிய விஷயத்தையும் நம்மளால் கிரகிச்சு உள்வாங்கி நடைமுறைப்படுத்த முடியும் வைராகியம் இல்லாததுனால தான் பல பேர் வந்து தோற்று போகிறாங்க இப்போ நீங்கள் இதிகாசத்தை எடுங்க நம்ம ஊரில் ரெண்டு இதிகாசம் மகாபாரதம் ராமாயணம்னு ரெண்டு இதிகாசம் இருக்குது ஒருத்தர் கேட்குறாரு இப்போ ஏன் இதிகாசெல்லாம் இப்போ தோன்றதில்லை அப்படின்னு இதிகாசம்னாலே தான் அர்த்தம் வாய்மொழியாக வழங்கப்பட்டு வந்த சில கதைகள் தொகுக்கப்பட்டு தான் அது வந்து எப்பிக் அப்படிங்கிற ஒரு வடிவத்தை அடையுது இப்போ மகாபாரதத்தை எடுத்துங்களேன் மகாபாரதம்ங்கிறது என்ன அது வைராகிய கதைகளினுடைய தொகுப்பு எல்லாரும் ஒரு வைராகியம் வைராகிய தோற்று போனால் அவன் காலி ஒரு உதாரணத்துக்கு பாண்டு பாண்டுவுக்கு ஒரு சாபம் அதை வைராகியமாக கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கான் அதில் தோற்று போயிடும் சேர்த்து போயிடும் சரி துரோணருக்கு என்ன துரோணருக்கு வந்து துருபதன் துருபதன் தன்னை அவமானப்படுத்திட்டானே அப்படிங்கிறதுக்காக ஒன்றை நான் வந்து மறுபடியும் அவமானப்படுத்துவேன் இதுதான் துரோணருடைய வைராகியம் அதான் பாண்டவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அதுதான் குரு தட்சிணையாக கேட்குறாரு துரோடர் பீஷ்மர் தேவ விரதன் அவர் என்ன பண்ணுறாரு கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறாரு அவர் அப்படி சொன்னது அவருடைய வைராகியம் கடைசி வரைக்கும் கல்யாணம் எனக்கு கிடையாது யார் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்களே உன்னை கொஞ்சம் தளர்த்திக்கலாம்ப்பா பா ஏன்னா குரு வம்சம் முடிஞ்சு போகுது ஏன்னா அவரோட சந்தனும் சந்தனு பீஷ்மர் அதோடய குருவம் குருவம்சம் அந்த விசித்திர சித்திரன் சித்திராங்கதனோடு முடிஞ்சு போயிடுது அதுக்கப்புறம் வரவங்க யாருமே குருவம்சமே கிடையாது குருவம்சம் எண்ட் ஆஃப் குருவம்சம் இவங்க ரெண்டு பேரோடு முடிஞ்சு போயிடுது சித்திராங்கதன் விசித்திர வீரன் சித்திராங்கதன்கிற பேர்லேயே இன்னொருத்தர் இருக்கான் அவன் பண்ணுற கெட்டதெல்லாம் இவனுக்கு வருது இவன் பண்ணுற நல்லதெல்லாம் அவனுக்கு போகுது அவனோட போய் சண்டை போடுறாங்க சண்டை உடனே இவன் செத்து போயிடுறான் விசித்திர வீரியன் கடைசியில் அவனும் ஒன்றும் சரிப்பட்டு வரல இதுதான் முடிஞ்சு போச்சு குரு வம்சம் ஓவர் அப்போ வந்து பீஷ்மரை நீ கல்யாணம் பண்ணிட்டு குருவம்சத்தை நீ டெவலப் பண்ணுன்னு சொன்னபோது கூட பீஷ்மர் ஒத்துக்கல வைராக்கியம் இல்லையா அம்பை அம்பாலிக்கா இவங்கெல்லாம் வரும்போது கூட பீஸ்மரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு பீஷ்மர் ஒத்துக்கல ஸோ பீஷ்மர் ஒரு வைராக்கியத்தினுடைய சிம்பல் அதுக்கப்புறம் சகுனிக்கு ஒரு வைராக்கியம் இப்படி எல்லாமே வைராக்கியம் தான் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கர்ணனுக்கு ஒரு வைராக்கியம் திரௌபதிக்கு ஒரு வைராக்கியம் திரௌபதி சொல்கிறாங்க பாவி துச்சாதனன் செந்நீர் அந்த பால் துரியாதனன் யாக்கை ரத்தம் இந்த மேவி ரெண்டையும் கலந்து நான் என்னுடைய கூந்தலில் பூசுவேன் அது வரைக்கும் நான் கூந்தலையே முடிய மாட்டேன் அப்படின்னு உரியிற கட்டத்தில் திரௌபதி எடுத்துக்கொள்ளுகிற ஒரு சபதம் துருபதம் உடனே ஒரு சபதம் சிகண்டி ஒரு சபதம் எல்லாம் வைராகியம் சபதம்ங்கிறது வைராகியத்தினால வரக்கூடியது தானே பீமன் ஒரு சபதம் கௌரவர்கள் நூறு பேரையும் நான் கொள்ளுவேன் அது ஒரு சபதம் கர்ணனுக்கு ஒரு வைராகியம் என்னுடைய உண்மையான நண்பன் துரியோதனன் தான் என் உயிர் போனாலும் நான் துரியோதன பக்கமே இருப்பேன் பீஷ்மர் வந்து ஜென்ரலாக இருக்கிற வரைக்கும் நான் வந்து உள்ளே போ போக மாட்டேன் இப்படி பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தை நீங்கள் துருவி துருவி பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டருமே ஒரு வைராக்கியம் தான் ஏகலைவன் ஒரு வைராக்கியம் குரு எதை கேட்டாலும் நான் கொடுத்துருவேன் அது ஒரு வைராக்கியம் இல்லையா கட்டவரில் கொடுக்கறது ஆனால் அதில் ஒன்று என்னென்னா வலதுகை கட்டவரில் கொடுக்குற கேட்குறாரு திரோடர் கொடுத்துட்றான் ஆனால் அவனுக்கு இடதுகை அவன் இடதுகை பழக்கம் உள்ளவன் இடதுகை பழக்கம் உள்ளவன் எழுதுறாங்க இப்போ ரீசெண்டாக கௌரவாஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் ஆனந்த ப பத்மநாபன் ஒருத்தர் எழுதியிருக்கிறார் அதனால் வைராகியம் தான் இதிகாசங்களை உருவாக்குகிறது ஆகவே யாரெல்லாம் வைராகியம் வைத்திருக்கிறார்களோ வைராகியத்தை வளர்க்கிறார்களோ அவர்கள் இதிகாச புருஷர்களாக ஆகிறார்கள் இது பற்றி தொடர்ந்து சித்திப்போம்